GetAway LTM gameplay பார்க்க போறோம். பஸ் உள்ள என்ட்ரு ஆன தெரிய டீம்மேட்ஸ் எல்லாம் ரிஸ்க் ரீல்ஸ் ட்ராப் பண்றாங்க. நோ, அங்க போகாதீங்க. டோன்ட் கோ தேர். நிறைய பேர் வருவாங்க. யாரும் அங்க போகாதீங்கடா. கைஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த எல்டிஎம் மோட்ல நீங்க ஈஸியா வின் பண்ணுன்னா நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் பாத்தீங்கன்னா, சேஃப் எந்த இடத்துல இருக்கோ அந்த லொகேஷன் போகாதீங்க. எடுத்தோ நீ போனீங்கன்னா நிறைய டீம் வருவாங்க. கண்டிப்பா நீங்க பெரிய ஃபைட் நடக்கும். கண்ணி இல்லாம சாப்பிடறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன பொறுத்தவரையும் அவுட்டர்ல இறங்குறது ரொம்ப சேஃப். அவுட்டரில் இறங்கி கண்ணையெல்லாம் ஃபஸ்ட் லூட் பண்ணுங்கள். அப்புறம் யார்கிட்ட ஜொல்லு இருக்கோ அவங்களும் சுட்டு அந்த டீமை கில் பண்ணிட்டு ஜொல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் என்னை பொறுத்தவரையும் பெட்டரானவே. நீங்கள் எவ்வளோ லேட்டாக எவ்வளோ நேரம் இந்த கேம் விளாட்றீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் உள்ளே போயிட்டாங்க பாருங்கள். இட்ஸ் பெஸ்ட் டு நாட் கோ இந்த உள்ளே போகாமல் வெளியில் எங்கேயாவது எடுத்து கண்ணை எடுக்கிறது தான் என்னை பொறுத்தவரையும் பெட்டர். நான் வெளியில் போக போகிறேன், கண்டிப்பாக உள்ளே போக போகிறதில்ல. என் டீம்மேட்டும் அதே ஐடியாவில் தான் இருக்கான். அப்புறம் காய்ஸ், இந்த ஒயிட் கார்டு அவுட்ஃபிட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களால் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இதேமாதிரி அவுட்ஃபிட்லாம் போட்டால் பிடிக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் காய்ஸ், இந்த கெட்அவே எல்டிஎம் பற்றி நான் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். போன வீடியோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதனால் பரவாயில்ல இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் சேஃப் இருக்கும். நீங்கள் மேப்பில் என்டர் ஆன உடனே ஃபஸ்ட் சர்க்கிள்லேயே இந்த சேஃப் ட்ராப் ஆனதுன்னு சேஃப் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜெல் கிடைக்கும். ஜெல் லாமா ஒன்று கிடைக்கும். அந்த லாமா எடுத்து கொண்டு போயிட்டு இந்த சைடில் நம்பர் வருது பார்த்தீங்களா, மேப்புக்கு கீழே 30 செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இது பஸ் வர டைம். இந்த பஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் சேர்க்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, பஸ் கீழே இருக்காது, ஏரில் இருக்கும். நீங்கள் பில் பண்ணி மேலே போய் பஸ்ஸில் நீங்கள் ஏறணும். யார் ஜெல் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஏறணும். அப்போ தான் வந்துட்டு கேம் கம்ப்ளீட் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜெல் எடுக்கணும், பஸ்ஸில் ஏறணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. இந்த கேம் மோடில் ஃபோர்ட் ஃபோர்ட் ரிஃப்ட் கோலாம் கிடையாது, லான்ச் பேட்லாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு சர்க்கிள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் மூவ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ரெட் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை எக்கச்சக்க லூட் இருக்கும். ரெட் ட்ராப்பை பார்த்தீங்கன்னா உடனே புஷ் பண்ணி லூட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல லூட்லாம் அதில் இருக்குது. ஹீலு எல்லா பவுன்சர் ட்ராப் எல்லாமே இல்லை இருக்குது. நல்ல லூட் உங்களுக்கு இருக்கும், நல்ல கன்ஸ் எல்லாமே இல்லை கிடைக்கும். சரிங்க, இன்னொரு விஷயம், இந்த கேம் மோடில் ப்ளூ கன் மினிமம் ரேர் வெப்பன்ஸ் தான். ரேர் மேலே தான் உங்களுக்கு வெப்பன் இருக்கும், நிறைய வெப்பன்லாம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்ல எடுத்த உடனே உங்களுக்கு ஹீல் ஆகும், உங்கள் லைஃப் ஏறும். ஆட்டோமேட்டிக்காக ஷீல்டு லைஃப் ரெண்டுமே ஒரே டைமில் ஏறும். ஜுவல் யார்ட்டு இருக்கும் அவங்கள்ட்ட. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீட் 10% ரெடியூஸ் ஆகிடும். டீம்மேட்ஸ் எடுத்துட்டா ஓகே, நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக விளாட போகிறோம், நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக விளாடுங்கடா போங்க. மூவ்மெண்ட் ஸ்பீட் 10% ரெடியூஸ் ஆகிடும். இதனால் என்ன ஆகும்னா, பின்னாடி வரவங்க உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க முடியும். அதனால் டீம்மேட்டோட க்ளோஸ்லேயே இருக்கேன். நீங்கள் எப்போ நீங்கள் இங்கே இந்த கேம் உள்ள ரிஃப்ட்லாம் டிசேபிள்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே ஒரு ரிஃப்ட் இருக்குது நாங்கள் பார்க்க முடியுது. எங்களுக்கு தெரியுது ஒரு ரிஃப்ட் இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். எப்படின்னு தெரில, பக்காக இருக்கும் அநேகமாக. நீங்கள் விளாடும் போது ரிஃப்ட் இருக்கோ என்னமோ தெரில, ஆனால் நாங்கள் விளாடும் ரிஃப்ட் இருக்குது. இந்த கேம் உள்ள ரிஃப்ட் டிசேபிள்னு பேசன்ஸில் போட்டுருந்தாங்க. ஓகே காய்ஸ், நாங்கள் ரிஃப்ட் எடுத்து உள்ள போகிறோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு லாமா இருக்குது, அதை நாங்கள் கேப்சர் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். லைட் ஆகிட்டோம். யாராவது டீம் தெரிகிறாங்களா பார்ப்போம். தெரிஞ்சிச்சு நான் நேராக போய் தமால் அவங்க தலையிலே குடிச்சு அவங்க தலையிலே சொல்லுவோம். ஓகே அதான் காய்ஸ், நீங்கள் லாமா உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் லாமா எடுத்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் மேப்பில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட தான் லாமா இருக்குது. அந்த 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்ட லாமா இருக்கும் அவங்களோட ஸ்பீட் கம்மியாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. டீம்மேட்லாம் அவங்களோட ஓடிடாதீங்க. அது அந்த செஸ்ட் மொக்க செஸ்ட் ஆகிடுச்சு, இது எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஒருத்தர் போன மாதிரி இருந்துச்சு. இப்போ அங்கே இருக்கானான்னு பார்ப்போம். அங்கே ஒருத்தர் போன மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. லாமா என் கண்ணு முன்னாடி மூவ் ஆகுது. அதே மாதிரி மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, துர்கா விலை காட்டுறா, டே விலை காட்டுறா, வெளியே வர, டே வெளியே வாடா. நானும் இங்கே தான் நிற்கிறான், மூடிட்டானா. என் டீமெட் கீழ் வெளியே போகிறான். அவன் மலையிலேருந்து கீழே இறங்கினாலும் அவனுக்கு வசதியாக இருக்கும். ஓ, காணும் கீழே குதிச்சிட்டான்னு நினைக்கிறேன். காஸ் நான் இங்கே டேரெக்டாக உங்கள்கிட்ட ஸ்பீக் பண்ணிட்டேன். என் டீமெட்ல டிஸ்கார்ட் வெளியே பேசிகிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு இங்கே ரெக்கார்ட் ஆகாது. ஊ, நான் வந்துட்டான். நவராமல் நில்றா, மறுபடியும் நான் வந்துட்டான். ஊ, நான் வந்துட்டான். டீமெட் சுட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம போய் பிக் ஷீல்டு எடுப்போம்.
ரொம்ப கஷ்டப்படுறானோ போய் பார்த்துட்டு முடிச்சிட்டான். வெரி குட் டீம்மேட், ஒருத்தன் தானே இருக்கான் அப்படின்னு நான் இங்கே தைரியமாக மேலே நின்று சுட்டுக்கிட்டு தானே கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே பிக்சல் எடுத்துட்டோம், நம்மளுக்கு 90 லைஃப் இருக்குது இப்போதைக்கு, நம்ம கையில் வச்சுப்போம், அதை யூஸ் பண்ண வேணும். அதாவது 90 ஷீல்டு இருக்கு, டீட்டெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவன்கிட்ட தான் இல்லாமல் இருந்துச்சு டீம் எடுத்துட்டு நம்ம பாருங்கள், 90 seconds தான் இருக்குது. கிராப்ளிங் கைஸ் இதான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், கிராப்ளிங் ஹுக். இது நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா இப்படி நீங்கள் போகலாம், ஸ்டோம்லாம் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் ஆகும், ஆனால் ரேஞ்ச் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் மார்க் வராமல் இருக்கும் போது தான் உங்களால் புல் பண்ண முடியும், எந்த இடத்துல வேணாலும் புல் பண்ணலாம். இதுதான் பஸ், இதில் போய் ஏறணும்னா கேம் முடிஞ்சு, அவ்வளோதான் கைஸ். இந்த எல்டிஎம் ரொம்ப ஈஸி, நீங்கள் செய்ய வேண்டியது அவுட்டரில் இறங்கணும், உள்ளே இறங்குனீங்கன்னா உங்களால் வின் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணிட்டு ஜுவல் எடுத்துகிட்டு போவாங்க, அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு புஷ் பண்ணிங்கன்னா அவங்கள்ட்ட ஜுவல்ல பிடிங்க நீங்கள் பஸ்ஸில் ஏறிங்களா, அவ்வளோதான். அதுக்குன்னு பஸ் இருக்கிற இடத்துல நிற்காதீங்க, ஏன்னா நிறைய டீம் பஸ் இருக்கிற இடத்துக்கு தேடி வரும், பஸ்ஸில் தான் ஏறுவாங்க, அங்கே போய் சுற்றுக்கலாம் நிறைய டீம் வருவாங்க, அப்படியே முன்னாடியும் போய் நிற்காதீங்க, ஏன்னா டீம் வர டீம் தாடி வாங்குவீங்க அப்படி போய் நின்றீங்கன்னா. டீமே ஏன்டா எப்படி பில் பண்ண, இங்கேருந்து போக முடியல, கீழே தான் இறங்கணும், கீழே கீழே இருங்க, இந்த ரேம்ப் உடைக்கிறேன், அந்த ரேம்ப் உடைச்சிட்டேன் நான் சரியாயிடும் போயிடலாம். இது அங்கே ரேம்ப் போட்டேன் லூஸ் போயிடலாம், கவன்ட்டேன் வெயிட் பண்ண கவன்ட்டேன். ஐயோ ஜொல்லு கீழே விழுந்துருச்சு, மேப்பில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே டீம் வேறு தேடி வருமே, ஈஸி வின்னுன்னு பார்த்தா ஈஸி வின்னா இல்லாமல் போயிடும் போல இருக்கு, என்ன நடக்க போகுது தெரியலையே. என்னை பொறுத்தவரை இவங்க 4 ஜுவல் வைக்காமல் 2 ஜுவல் வச்சுருந்துருக்கலாம், ஆனால் கேம் ஓடி இப்போயே லேக் ஆகுது, நான் 2 ஜுவல் வச்சாங்கன்னா இன்னும் கொடுமையாக லேக் ஆகுன்னு நினைக்கிறேன். சிறு எடுறா ஜுவல் எடுறா, உடத்த லைஃப் கம்மியாக இருக்கும், வாடா மேலே போகலாம். ஐயோ எனிமி அந்த மலை மேலே இருக்காங்க, உங்களுக்கு தெரியுது ஒன்றும் தெரில, 255 இருக்காங்க எனிமி. மெசேஜ் புரியுதா? ஓகே கூல் நைஸ் nice nice துரங்க துரங்க சிகர் 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 ஓ நைஸ் நைஸ் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி வின், யாரையுமே சொல்லல. இருந்தாலும் இந்த கேம் உள்ள சொன்னோம் அவசியமே இல்லை, உங்களோட வேலை ஜுவல் எடுக்கணும் பஸ்ல ஏறணும். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.